ஆமா, இன்னைக்கு 2016ல ரிலீஸ் ஆன கெனோலான்ற கொரியன் மூவி தான் பார்க்க போறோம். சின்ன வயசுல தொலைஞ்சு போன பேத்திய தேடுற பாட்டி, அவங்களுக்கு ஃபியூச்சர்ல பேத்தி கிடைச்சாலா இல்ல என்ன மாதிரி ட்விஸ்ட்லாம் அதுல இருந்தது அப்படின்ற ஒரு மூவியை தான் பார்க்க போறோம். மூவியோட ஸ்டார்டிங்ல பாட்டி சி டைவிங் பண்றாங்க, அதாவது ஆழ்கடல் உள்ள போய் முத்தெல்லாம் எடுக்கிற வேலை அவங்களோடது. அவங்க மட்டும் இல்ல, அந்த ஏரியால இருக்கிற நிறைய ஆன்டிஸ்க்கும் இதுதான் வேலை. அப்போ கரையில நின்றுட்டு இருக்க அவங்களோட பேத்தி, நம்ம மூவியோட ஹீரோயின் ஹேஜி, என்ன சொல்றானா, பாட்டி பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இருக்கிற டால்பின்ஸ் கிட்ட அவளோட விஷ் என்னன்னு வேண்டிக்கிறா. அவ விஷ்ல என்ன சொல்றானா, அப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், என்ன பாட்டி நல்லா பாத்துக்கிறாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். ஹேஜி பாட்டி கிட்ட, பாட்டி கடல் பெருசா இல்ல ஸ்கை பெருசான்னு கேட்க அவங்க பாட்டி, கடல் தான் பெருசு அப்படின்னு சொல்றாங்க. ஹேஜியோட வீட்டுல ஒரு பன்னிக்குட்டி வளர்ப்பாங்க, அந்த பன்னிக்குட்டியோட பேரு தோயா. எப்போதும் ஹேஜி நைட்ல பாத்ரூம் போகும்போது அந்த பாத்ரூமை வந்து சாப்பிட்றதுக்காக தோயா வரும். அதை பார்த்தோன்னே ஹேஜி பயப்படுவா, அவங்க பாட்டி வந்து சமாதானப்படுத்துவாங்க. அவங்க இருக்கிற ஏரியாலேயே ஒரு அங்கிள் இருப்பாரு, பாட்டி ஹேஜி அந்த அங்கிள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ். அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா முதல்ல வந்து நிக்கிறது அந்த அங்கிளா தான் இருக்கும். பாட்டியும் ஹேஜியும் கடல்ல வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில ஹேஜின்னு ஒரு கடை உள்ள போயிட்டு, எனக்கு கலர் பென்சில் வாங்கி கொடுங்கன்னு அடம் பிடிக்கிறா. பாட்டி இது வேணாம் அப்புறமா வாங்கலாம்னு சொல்லவும் அந்த கடைக்காரரு, வாங்குறதா இருந்தா பொருளை தொடுமா இல்லைன்னா வையின்னு ரொம்ப ஹார்ஷா பேசுறாரு. இதை கேட்டோன்னே பாட்டி, எவ்வளவு காசு வரும் அந்த கலர் பென்சில்னு கேட்கிறாரு. கொஞ்சம் கம்மியா தான் அவர் ரேட்டு சொல்றாரு. உடனே அவங்க கையில இருக்கிற ஈல் ஃபிஷ், அது ரொம்ப காஸ்ட்லியான ஃபிஷ் போல, அதை அவர் கடையில போட்டுட்டு, இதை வச்சுக்க சேஞ்சை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கலர் பென்சிலை வாங்கி கொடுத்து ஆச்சுட்டு போறாங்க. கலர் பென்சிலை வாங்கினதுல இருந்து எல்லா இடத்துலயும் அவ பொம்மையா வரைஞ்சு தள்ளுறா. அவ பாட்டி அங்கிள் இந்த மாதிரி விஷயங்களை வரையறது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதை பார்த்தோன்னே பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏதோ ஒண்ணு அவளுக்கு பிடிச்சதை செய்யறா அப்படின்ற மாதிரி. அங்கிளுக்கு ஒரே ஒரு பல்லு மட்டும் கோல்டு கலர்ல பிளேட் ஆயிருக்கும், அதனால என்னோட பொம்மையில நீ கோல்டு கலர்ல பல்லு வர அப்படின்னு அங்கிள் கெஞ்சி கேட்கவும், அதெல்லாம் கிடையாது, அந்த கோல்டு கிரையானை வச்சு என்னோட பாட்டியோட ஹேரை மட்டும் தான் நான் கலர் பண்ணுவேன் அப்படின்னு ஏஜின் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. உடனே அங்கிள் ஒரு சில்லற காசு எடுத்து கையில கொடுத்துட்டு, இப்ப வரையன் அப்படின்னு சொல்லவும், சரி காசு கொடுத்துறீங்களா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வாங்கி பேக் உள்ள போட்டுட்டு, அப்பயும் நான் வரைய மாட்டேன், அந்த கோல்டு கலர் கிரையான் என்னோட பாட்டிக்கு மட்டும்தான் ரொம்ப அடம் பிடிக்கிறா. அங்கிள் ஹெஜின்ட்ட, நாளைக்கு நீ உன்னோட அப்பாவை பார்க்க போற, ரொம்ப ஹாப்பியா இருக்கியா அப்படின்னு கேட்கும். ஆமா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு ஹெஜின் சொல்றா. அவங்க அப்பா உயிரோட தான் இருப்பாரு நான் நினைச்சேன், ஆனா உண்மையிலுமே அவங்க அப்பா உயிரோட இல்ல, அவர் செத்து போன அந்த இடத்துக்கு வந்து, அப்பா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் பாட்டியோட, பாட்டிய பாருங்க அப்படின்னு ஹெஜின் பேசிட்டு இருக்கா. ஹெஜின் நைட்டு அவங்களோட பாட்டியோட டிராயிங்க வரைஞ்சிட்டு இருக்கும் போது, பாட்டி ரொம்ப டைம் ஆயிடுச்சு வந்து படுமா, நாளைக்கு நம்ம ஒரு வெட்டிங்க்கு போனோம் அப்படின்னு சொல்லி பாப்பாவை படுக்க வச்சிடறாங்க. அவளும் நாளைக்கு கலர் பண்ணலான்னு கோல்டு கிரையான் எடுத்து அவளோட பர்ஸ்ல போட்டுட்டு வந்து படுக்கிறா. அப்போ ஹேஜின் பாட்டி கல்யாணம்னா என்ன அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவங்க பாட்டி, ஒரு பையனும் பொண்ணும் லைஃப் லாங் பார்ட்னர்ஸா வாழறதாமா கல்யாணம்னு சொல்றாங்க. அப்போ நம்ம அப்பாக்கும் ஒரு பார்ட்னர் இருந்திருப்பாங்களா பாட்டியா அப்படின்னு ஹேஜின் கேக்குறா. அதுக்கு உடனே பாட்டி, அப்போ நீ உங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றியாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவ, இல்ல பாட்டி நீங்க தான் என்ன நல்லா பாத்துக்கிறீங்களே, நான் மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க. மறுநாள் பாட்டியோட ட்ரெஸ் வாங்கறதுக்காக ஒரு மார்க்கெட்டுக்கு போறா. அங்க ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுக்குறாங்க பாட்டி. நிறைய ட்ரெஸ் அவங்க பார்த்துட்டே இருக்கும் போது ஹெஜினை காணும். அங்கேயும் போய் தேடி பாக்குறாங்க, ஆனா ஹெஜின் அங்க கிடைக்கவே இல்லை. இதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது, கொஞ்சம் வருஷமும் ஆகுது, ஹெஜினும் பாட்டியும் மீட் பண்ணவே இல்லை. 15 வருஷம் கழிச்சு ஹெஜினை காட்டுறாங்க. அவ ஒரு காஸ்மெட்டிக் கடையில பொருள்லாம் பாத்துட்டு இருக்கா. அதே கடையில பொருள் பாக்குற மாதிரி ஒரு பொண்ணு சுருட்ட முடி வச்சுட்டு திருடிட்டு இருக்கா. வெளில வந்து பார்த்தா ரெண்டு பேரும் தோஸ்தா இருக்காங்க. கர்லி ஹேர் மாதிரி விக்கெல்லாம் வச்சுட்டு அந்த பொண்ணு திருடுது. இவளும் அதுக்கு கோஆபரேட் பண்ணிட்டு இருக்கா. ஹெஜினோட ஃப்ரெண்டுக்கு மாடல் ஆகணும்னு ஆசை, அதனால அவ அந்த மாதிரி பொருள்லாம் திருடிட்டு வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கா. இவ பக்கத்துல உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா, ஐலைனர் லிப்ஸ்டிக்லாம் வச்சு. ஏண்டி நான் கஷ்டப்பட்டு விக்கெல்லாம் வச்சு ஆட்டி போட்டு வந்தா இந்த மாதிரி பேப்பர்ல வேஸ்ட் பண்றியா அப்படின்னு ஃப்ரெண்டும் ஹெஜினும் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ரெண்டு பசங்க வந்து சாப்பிட போலாமான்னு இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர் மூஞ்சிலையும் ஒரு மரண பயம் தெரியுது. இந்த ரெண்டு பசங்களுக்கும் இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஏதாவது மோசடி பண்றது தான் வேலையே, அதுக்கு இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப கூட ஹெஜினோட ஃப்ரெண்டு கிட்ட, ஒருத்தன் ஆன்லைன்ல சிக்கிட்டான், அவன் கிட்ட நீ போய் ப்ராஸ்டியூட் மாதிரி ஃபேக்கா நடிக்கணும், அவன்கிட்ட இருக்கிற காசெல்லாம் புடுங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணு ப்ராஸ்டியூட்டாலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே அந்த பொண்ணு மண்டையிலே அடிக்க ஆரம்பிச்சிடுறான் ஒருத்தவன். இதை பார்த்தோன்னே ஹெஜின், ப்ராஸ்டியூட்டா நடிக்க தானே செய்யணும், சரி நான் வரேன், அவளை அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. ப்ராஸ்டியூட் மாதிரி ஒரு ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு அங்கே என்ன ரூம் நம்பர் அப்படின்றதெல்லாம் இந்த ரெண்டு பசங்களுக்கும் அவன் வாட்ஸ்அப் பண்ணிகிட்டே இருக்கா. அந்த நேரம் அவன், சரிவா பெட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடவும், நான் இப்படியெல்லாம் வர முடியாது, நீ போய் குளிச்சுட்டு வந்தால் தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் குளிக்க போன கேப்பில் அவன் பர்ஸில் ஏதாவது காசு இருக்கான்னு ஹெஜின் தேடிட்டு இருக்கா. அதுக்குள்ளே அவன் குளிச்சுட்டு வந்துட்டு, அடுத்து நீ போய் குளிச்சுட்டு வா, டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹெஜி பாத்ரூமில் குளிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த நேரம் அந்த ரெண்டு பசங்களும் ரூம் உள்ளே வந்து
அவனை போட்டோலாம் எடுத்துட்டு அவ ஒரு மைனர் பொண்ணு அவளை ரேப் பண்ண பார்த்த அப்படின்னு போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த வீடியோ வைரல் பண்ணிடுவோம் ஒழுங்கா காசு கொடுன்னு மிரட்டுறாங்க. அந்த பையன் காசுலாம் கொடுக்க முடியாது என்னடா என்னையே மிரட்ட பாக்குறீங்களா அப்படின்னு மூணு பேருக்குள்ள சண்டை நடக்குது. அதுல அவனை கீழே தள்ளி விட்டுறானுங்க. அவன் மண்டையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. போலீஸ் வந்து இவங்களை பிடிச்சிரும் அப்படின்ற பயத்துல எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையா சதறி போயிடலாம் அப்புறமா மீட் பண்ணலான்னு பிரிஞ்சு போறாங்க பிளான் பண்ணி. ஹெஜியும் அவளோட ஃப்ரெண்டும் எங்க போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சாப்பிடுற ஒரு மில்க் டப்பால குட்டி ஹெஜினோட போட்டோ போட்டு காணவில்லை அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹெஜினோட ஃப்ரெண்ட் பாத்தியா இவளோட பேரு ஹெஜின் தான் போல உன்னோட பேரு ஹெஜின் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹெஜின் அந்த டப்பாவை எடுத்து நான் அப்புறமா இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவளோட பாக்கெட்ல வச்சுக்கிறா. 15 வருஷத்துக்கு முன்னாடி காணா போன ஹெஜினுக்கு இன்னமும் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்குது. பாட்டி தான் அவங்க ஏரியால இருக்கிற எல்லா சோத்துலயும் ஹெஜினை காணோம் அப்படின்ற ஸ்டிக்கரை எப்போதுமே ஒட்டி வைப்பாங்க. அது கொஞ்சம் கீழே விழுந்திருந்தா கூட அவங்களால தாங்கிக்க முடியாது ஓடி போய் திரும்ப ஒட்டுவாங்க. அவங்க இன்னும் ஹெஜின் வருவா வருவான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாட்டி கிட்ட ஒரு லேண்ட் புரோக்கர் வந்து பாட்டி உங்களோட வீடை நான் 4 மடங்கு லாபத்துக்கு வித்து தரேன் சீக்கிரம் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க நீங்க தனியால தானே இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். பாட்டி என்னோட பேத்தி வருவா அவளுக்கு இந்த இடம் தான் தெரியும் நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி இதேதான் 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க அவ வர மாதிரி தெரியல அப்படின்னு அவன் பேசவும் அவன் மூஞ்சில அவங்க யூரினை தூக்கி ஊத்துறாங்க. அந்த நேரம் நம்ம அங்கிள் குறுக்க வந்துடுறாரு. அவர் மேல எல்லாமே பட்டுடுது. பாட்டி கரையில உட்காந்துட்டு கடல்ல டால்பின்ஸ் போறதை பார்த்து என் பேத்திய சீக்கிரம் என்கிட்ட கொண்டு வந்துருங்க அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அங்கிள் இன்னுமா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க டால்பின்ஸ் எல்லாம் விஷம் நிறைவேற்றும்னு நீங்களுமா பாட்டி நம்புறீங்க அப்படின்னு நடந்தா நான் தான் இந்த உலகத்திலே பணக்காரனா இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி அவளுக்கு எவ்வளவு கெட்ட நேரம் பத்தியா என் கூட இருக்கிறதுனாலதான் அவளுக்கு நிறைய கெட்ட விஷயம் எல்லாம் நடந்தது. சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறந்துட்டாரு அவங்க அம்மா வேற ஒருத்தவனோட ஓடி போயிட்டாங்க. அவளுக்கு இருந்த ஒரே துணை நான் தான் இப்ப எங்க கஷ்டப்படுறாளோ தெரியலையே அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரம் அங்கிளுக்கு ஒரு போன் கால் வருது. போன் பேசி முடிச்சுட்டு பாட்டி உங்களோட விஷயம் நிறைவேறிடுச்சு பேத்தி கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்றாரு. அடிச்சு புடிச்சு பாட்டி அங்கிள் அவங்களோட ஒய்ஃப் எல்லாருமே போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கதான் சொல்றாங்க ஹெஜினா உங்கள்டேந்து பிரிச்சது உங்களோட மருமக தான். கொஞ்ச நாள் அவங்களோட ஃபேமிலி கார்டுல கூட ஹெஜினோட பேர் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் உங்களோட மருமக ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. இப்போ ஹெஜின் உங்களை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹெஜின் உள்ள வரா. அவளை பார்த்தோன்னே பாட்டி ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அவளை டச் பண்ணிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக பாட்டி கிட்டையும் ஹெஜின் கிட்டையும் சாம்பிள்லாம் எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் போட்டோஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பாட்டி ஹெஜின் வீட்டுக்கு வந்ததை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணலான்னு பாட்டிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹெஜின் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ள போயிட்டு அவ சின்ன வயசுல வரைஞ்சிருக்கிற டிராயிங் எல்லாம் ஃப்ரேம் போட்டு மாட்டியிருக்கத பார்த்துட்டு அவ சின்ன வயசுல பர்ஸ்ல வச்சிருந்த அந்த கோல்டு கிரையனை எடுத்து அந்த சின்ன பென்சில் பாக்ஸ்ல வைக்கிறா. இதை பார்த்தோன்னே பாட்டி இன்னுமா அந்த கோல்டு கிரையனை உன் கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஏரியால இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அப்போ அங்கிள் கேக்குறாரு உனக்கு இங்க வீட்டுல ஒரு சின்ன பன்னிக்குட்டி இருக்குமே அது உனக்கு ஞாபகத்துல இருக்கா பாப்பா அப்படின்னு கேட்கவும் தோயாதானே அப்படின்னு சொல்றா. ஓ இன்னும் நீ அதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கியா அப்படின்னு பயங்கர ஹாப்பியா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த லேண்ட் புரோக்கர் வந்து உங்க பேத்தி கிடைச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன் லேண்டை இப்பயாவது விக்கிறீங்களாமா அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரம் பார்த்தாடா நீ வருவேன்னு அங்கிள் திட்டவும் பரவாயில்ல அவனும் இந்த என்ஜாய்மெண்ட்ல கலந்துகிட்டோம் அப்படின்னு பாட்டி அவனுக்கும் சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. மறுநாள் பாட்டியும் ஹெஜினும் கடைக்கு போய் அவளுக்கான ஹேர் பேண்டு ட்ரெஸ் சாப்பாடு அதெல்லாம் வாங்கி தராங்க. பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. ஆனா ஹெஜினுக்கு மனசுக்குள்ள ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு. அவளோட ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தோடயே இருக்கா. சிகரெட் அடிச்சுட்டு சரி அவளுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு ஃபோன் பண்ணி பார்க்குறா. அவள் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் வந்துடாத அந்த ரெண்டு பசங்களும் ஓ மேலே பழி போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. நீங்கள் அடிச்சு போட்டவனுக்கு ஒன்றும் ஆகலை ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் தான் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான் காசு வேணும்னு டிமாண்ட் பண்ணுறான். நீங்கள் வந்தனா உன் தலையில் எல்லாத்தையும் வச்சுட்டு அவனுக்கு ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிடுவானுங்க நீ அங்கேயே சேஃபாக இருன்னு சொல்கிறான். ஹேஜி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. மொளா மல்லிலாம் காய வச்சிருக்காங்க அது மேலே நடந்து போயிட்டு இருக்கா. அங்கே இருக்கிற ஆண்டி பயங்கரமாக கத்துறாங்க ஏமா அவன் காது உழுலியா உனக்கு எங்கே புத்தி இருக்குது நடந்து வந்துட்டு இருக்கே சாப்பிட்ற பொருள் மேலே நவுந்து போன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவளே ரியலைஸ் பண்ணுறா ஆஹா இது மேலே நடந்து வரோம் மீன். அதுக்குள்ளே ஹீரோ ஓடி வந்து சரி விடுங்க ஆண்டி தெரியாமல் வந்துட்டா அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. ஹீரோ யாருன்னு பார்த்தா அந்த ஏரியால இருக்கிற ஒரு பையன் தான். நீ ஹேஜி தானே அப்படின்னு அவன் கேட்கறான். என்னை பத்தி உனக்கு எப்படி தெரியணும் இவ கேட்கவும் உன்னை பத்தி தெரியாதவங்க இந்த ஏரியாலே இருக்க மாட்டாங்க உன்னோட பாட்டி அத்தனை தடவை போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க ஹேஜிய காணும் ஹேஜிய காணும்னு. சரியா நீ தனியா நடந்து போயிட்டு இருக்க வா உன்னை நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சைக்கிள்ல கூட்டிட்டு போறான். அவன் பாட்டிலாம் வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த கடற்கரை கிட்ட கூட்டிட்டு போறான். அங்க சத்தம் கேக்குது. இது என்ன சத்தம் அப்படின்னு ஹேஜின் கேட்கவும் உள்ள இருக்கிறவங்கலாம் மூச்சு விடுறாங்க அந்த சத்தம் தான் இவ்வளோ வேகமா கேக்குது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹேஜனுக்கு பயங்கரமா ஃபீல் ஆகுது இவ்வளோ கஷ்டப்பட்டு பாட்டி நமக்காக வேலை செய்யறாங்களே அப்படின்னு. அப்போ ஹீரோ அவங்க ஆழ்கடல்ல போய் முத்தெடுத்துட்டு வர்றதுல சில நேரத்துல செத்து கூட போலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு பயங்கர கஷ்டமாயிடுது. ஹீரோயின் அங்க ஏரியால இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு போறான். அங்க போனோடனே நான் இதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு எல்லாம் போனதில்லை என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சோகமா உட்காந்துக்கிறான்.
ஹீரோவும் அதே கிளாஸ்ல தான் படிக்கிறான். அவன் பக்கத்துல இருக்கிற பையனை என் பெஞ்சில் வந்து உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் அவன் உட்காந்துக்கிறான். பாட்டி அங்கிளோட ஒய்ஃப் கிட்ட அந்த கிளாஸ்ல டிராயிங் டீச்சர் எப்படி நல்லபடியா சொல்லி கொடுப்பானா, அவளுக்கு டிராயிங்னா ரொம்ப இஷ்டம், அவளை பெரிய ஆர்டிஸ்டா ஆக்கிடுவானா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவன் என்னமோ பெரிய ஆளுந்தான் வெளில பேசிக்கிறாங்க, ஆனா அவன் மூஞ்ச பார்த்தா சப்பையா தான் இருப்பான். அவனுக்கு எதுவும் வரைய தெரியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, பாப்போம் அவன் வந்து சொன்னாதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்ட் கிளாஸ்ல உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது வரைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங் டீச்சர் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் எதுவுமே வரையாம உட்காந்துருக்காங்க. ஏமா எதுவுமே வரையாம இருக்க, ஏதாவது வரேன்னு சொல்லவும் எனக்கு எதுவும் வரைய தெரியாதுன்னு ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. அது எப்படி உனக்கு எதுவும் வரைய தெரியாம இருக்கும், எல்லாருக்கும் ஏதாவது கொஞ்சம் வரைய தெரியும், உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வர, வரைஞ்சிட்டு தான் நீ இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிடுறாரு. சாயந்தரம் ஆகுது, அப்பயும் ஹீரோயின் மட்டும் அங்க உட்காந்துருக்காங்க. மத்த பசங்கலாம் கிளாஸ் முடிச்சு வெளில போயிட்டாங்க, ஹீரோ மட்டும் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டிராயிங் மாஸ்டர் வந்து பாக்குறாரு, உனக்கு என்னமா ஒண்ணுமே வரைய தெரியாதா, சரி கிளம்பி போ அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. ஹீரோயினும் வீட்டுக்கு போலான்னு போகும்போது அவங்களோட பர்ஸ் தெரியாம கீழே விழுந்துருது. அப்போதான் அவங்களோட லிப்ஸ்டிக்கும் ஐலைனரையும் நோட் பண்றாங்க. அது ரெண்டையும் யூஸ் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச டிராயிங்கை ஹீரோயின் வரைஞ்சிட்டு இருக்காங்க. டிராயிங் மாஸ்டர் வந்து, ஏமா இன்னும் இங்கே இருக்க, உனக்கு தான் எதுவுமே தெரியாதுன்ட்டியே, கிளம்பி போ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அவங்களும் ஏஞ்சி அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்போதான் டிராயிங் மாஸ்டர் நோட் பண்றாரு அவங்க வரைஞ்சி வச்சிருக்க டிராயிங்கை. ஓ இவ்வளோ நல்லா நீ வரைய தெரியுமா அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு. ஹீரோ ஹேஜின்காக வெளியே வெயிட் பண்ணி அவள் வெளில வந்ததுக்கு அப்புறம் அவளோட கையில இருக்கிற கரையெல்லாம் துடைக்கிறதுக்கு ஹேண்ட் கச்சிப் கொடுத்து சேஃபா அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து டிராப் பண்றான். பாட்டி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹேஜினை காணும் அப்படின்னு. வந்தவொடனே உனக்கு என்னமா கஷ்டமா இருந்ததா இன்னைக்கு டே அப்படின்னு கேட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாசம் கிடைக்கிறது தான். பாட்டி அங்கிளோட ஒய்ஃப் கிட்ட, ஹெஜின் இப்போ ஸ்கூலுக்குலாம் போக ஆரம்பிச்சிட்டான், இந்த சின்ன வீடு அவளுக்கு செட் ஆகாது, பேசாம இந்த வீடை வித்துட்டு நான் வேற ஏதாவது ஒரு இடத்துல அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அங்கிளோட ஒய்ஃப், எப்போதும் உங்களோட பேத்தியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. டிராயிங் மாஸ்டர் ஹெஜின் கிட்ட, நீ கொஞ்சம் நேற்று நல்லா தான் டிராயிங் பண்ண, வந்து என்னோட ஆர்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறியா, உனக்கு நான் ஸ்பெஷலா நிறைய கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹேஜின் அதுக்கு பதிலா பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அதுக்கு டிராயிங் மாஸ்டர், நீ என்னோட கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணனா உனக்கு நார்மலா நடக்கக்கூடிய நிறைய கிளாஸ் கட் ஆகும், ஓப்பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. உடனே சரி இதுவும் நல்லா தான் இருக்கே அப்படின்னு ஓகே சொல்லிடுறாங்க ஹீரோயின். பாட்டி லேண்ட் புரோக்கர் கிட்ட அவங்களோட வீடை வித்துடுறாங்க, அதுக்கான அமௌண்ட்டையும் வாங்கிக்கிறாங்க. இந்த விஷயத்த ஹீரோயினும் நோட் பண்ணிக்கிறாங்க, பாட்டிக்கு காசு வரப்போகுது அப்படின்னு. ஆர்ட் கிளாஸ்ல பயங்கரமா நிறைய விஷயத்த ஹீரோயினுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காரு டிராயிங் மாஸ்டர். நீ வர லைட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அதுலேருந்து விழக்கூடிய ஷேடோவை தான் ஃபோக்கஸ் பண்ணி வரையணும் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா ஹீரோயினுக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஏதோ கத்துக்கணும் அப்படின்றதுனால ஆர்ட் கிளாஸ்ல உட்காந்து ஏஞ்சி வராங்க. வெளில வரும்போது ஹீரோ, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க ரொமான்டிக்கான சாங்ஸ் எல்லாம் பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் எதுக்கு என்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு பிளே பாயா அப்படின்னு கேட்கவும், இல்ல உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே ஏதோ ஸ்பார்க் இருக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம ரெண்டு பேருக்குள்ள, அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோவோட போனுக்கு கால் வருது. இதை பார்த்தோன்னே ஹீரோயின், உன்கிட்ட செல்போன்லாம் இருக்கா, நான் ஒரு கால் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு அவரோட செல்போன் வாங்கி அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றா. ஆனா அந்த ரெண்டு பசங்களும் அவளை வாய பொத்திட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறானுங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின், அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்லாம் திட்டிட்டு இருக்கா அந்த ரெண்டு பசங்களையும். இல்ல அவளுக்கு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது, ஆனா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அப்பதான் உன்னோட ஃப்ரெண்டை விடுவோம், இல்லனா அவளை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்போம்னு அந்த ரெண்டு பசங்களும் சொல்றானுங்க. உனக்கு பணம் தானே தேவை, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. ஹீரோக்கு ஹெஜின் இந்த மாதிரி போன்ல பேசுறது நினைச்சு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு, அவளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். பாட்டி கிட்ட அந்த ஏரியா மக்கள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, உன்னோட பேத்தி சரியே கிடையாது, சாப்பிடுற பொருள் மேலாம் நடந்து வரா, சுயநிலவிலே இருக்க மாட்டா போல, அதோட குட்டப்பாவோட போறா, தம் அடிக்கிறா, அவளோட சேர்க்கை சரியில்லை அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாட்டி, என்னோட பேத்தி இவ்வளவு நாள் காணாம போயிருந்தா இப்பதான் கிடைச்சிருக்கா, அவ தொலைஞ்சிருக்கும் போதெல்லாம் அவ எங்கேயாவது நல்லா இருப்பான்னு தான் நீங்க சொன்னீங்க, அவ இப்ப என் கூட இருக்கும்போது ஏன் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க எல்லாரையும். ஹீரோயினோட டிராயிங் சரியில்லை அப்படின்னு சொல்லி டிராயிங் மாஸ்டர் நிறைய சஜஷன் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவ எதையும் கண்டுக்காம வெளில எழிஞ்சு போறா. உடனே டிராயிங் மாஸ்டர், எதுக்குமா இப்படி ஏஞ்சி போற, உன்னோட பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, அதோட எனக்கு இவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, உன்னை நல்ல பெரிய ஆர்டிஸ்டா ஆக்கணும்னு, இதெல்லாம் தூக்கிட்டு போ, உன்னோட பாட்டியை கூட நீ மதிக்க மாட்டல அப்படின்னு திட்டுறாங்க. அப்போதான் அவளுக்கு உரைக்குது, பாட்டி நம்ம மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு. லேண்ட் புரோக்கரோட ஆஃபீஸ்க்கு ஃபுல்லா பிளாக் கலர்ல ட்ரெஸ் பண்ணி பிளாக் கலர் தொப்பிலாம் போட்டு டிடெக்டிவ் மாதிரி ஒருத்தன் வந்து உட்காடுறான். இதை பார்த்தோன்னே லேண்ட் புரோக்கரை, யாரா இவன், இடம் வாங்க வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க இருக்கிற ஏரியால சீக்கு ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெஜினை கூட்டிட்டு அங்கிள் வந்து அந்த ஷோவை பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி அங்கிள்லாம் பிஸியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஹெஜின் வீட்டுக்கு திரும்ப ஓடி போயிடுறா. வீட்டுக்கு போய் பேங்க் பாஸ்புக் எடுத்துட்டு போய் பணத்தை எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பேங்க் பாஸ்புக் எடுத்துட்டு போறா. ஆனா அவளுக்கு பணம் எடுக்கணும்னு தோணல, சரி பாட்டிக்கு நம்ம துரோகம் பண்ற மாதிரி இருக்குமேனு திரும்ப வீட்டுக்கே வந்துடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா பாட்டி போலீஸ்காரங்களோட நிக்கிறாங்க. நம்மளதான் பிடிக்கிறதுக்கு நிக்கிறாங்க போல அப்படின்னு யோசிச்சு பயந்துகிட்டே வரா. போலீஸ் நீ இங்க ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி ஆட்களை பாத்தியாமா அப்படின்னு ஹேஜென்ட்டு கேக்குறாரு. அப்படிலாம் நான் யாரையும் பாக்கல சார் அப்படின்னு ஹேஜென்ட் சொன்னேன்.
சரி பாட்டி எங்கேயாவது பணத்தை வச்சுட்டு மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்போதான் அங்க கூட்டத்துல இருக்கிறவங்க ஒருத்தவங்க, நீங்க தானே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு காசு கொடுத்தீங்க வட்டிக்கு, அந்த பணத்தை தான் சொல்றீங்களா பாட்டின்னு கேக்குறாங்க. ஆமா ஆமா, கபோர்ட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தேன், அதை தான் காணோம்னு இவ்வளவு நேரம் நான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. வயசானாலே இந்த மாதிரி தான் பாட்டி அப்படின்னு கூட்டம்லாம் களைஞ்சு போயிடுது. ஹீரோயின் நல்லவேளை நம்ம பேங்க் பாஸ்புக் எடுத்துட்டு போனதை நினைச்சு உங்க போலீஸை கூப்பிடல அப்படின்னு பயந்துகிட்டே போய் எடுத்த இடத்துல பேங்க் பாஸ்புக்கை வைக்கிறாங்க. அப்போ தூரத்துல இருந்து அங்கிள் பாத்துறாரு, ஏன் இந்த பொண்ணு கபோர்ட் கிட்ட ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகுது அப்படின்னு. அங்கிள் வந்தோடனே ஏதோ சமாளிக்கிற மாதிரி ஹீரோயின் எஸ்கேப் ஆயிடுறா. ஆனா அங்கிளுக்கு லைட்டா ஏதோ டவுட் வருது, என்னமோ பண்றாளே அப்படின்ற மாதிரி. பாட்டியை கூப்பிட்டு உங்களோட பேங்க் பாஸ்புக் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்பப்ப, அந்த பாஸ்புக்கோட அக்கௌண்ட்டு டீடைல்ஸ் பாஸ்வேர்ட்லாம் யாருக்காவது தெரியுமான்னு கேட்கவும், ஏன் தெரியாது என்னோட பேத்திக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்கிள் பேத்தியா இருந்தாலும் இதெல்லாம் சொல்லக்கூடாது பாட்டி அப்படின்னு சொல்லவும், நீ என்னடா டுபுக்கு போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கிளும் பாட்டியும் பேசுறதெல்லாம் ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. பாட்டி நம்ம மேல இவ்வளவு நல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹேஜின் யாருக்கும் தெரியாம சிகரெட் அடிச்சிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து பாட்டி பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு, ஏன் மறைக்கிற, இந்த வயசுல அதெல்லாம் செய்யறது தானே, நீ எந்த தப்பு பண்ணாலும் என்கிட்ட வந்து சொல்லிடு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, சின்ன வயசுல தப்பு பண்ணாம யார் இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே ஹேஜினுக்கு பயங்கரமா ஃபீலிங் ஆகுது. அப்போ பாட்டி கேக்குறாங்க, கடல் பெருசா இல்ல ஸ்கை பெருசா பாப்பா அப்படின்னு கேட்கவும், ஹெஜின் ஸ்கை தான் பெருசு அப்படின்னு பாட்டி கிட்ட சொல்றான். பாட்டி உடனே, இப்ப நீ வளர்ந்துட்டல அப்படின்னு சொல்லி சிகரெட் குடிச்சிட்டு இருக்காங்க. ஹெஜின் ஆர்ட் கிளாஸ்ல டிராயிங் மாஸ்டர் கிட்ட, மாஸ்டர் நீங்க பெயிண்டிங்கை வச்சு கன்ஃபர்ஸ் பண்ண முடியுமா யார்கிட்டயாவது அப்படின்னு கேட்கவும், பண்ணலாமே ஏன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நீ எனக்கு லவ் தான் ப்ரப்போஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்றாரு கேனத்தனமா. போயா நீ அங்கிட்ட அப்படின்னு ஹீரோயின் பயங்கர சோகமா உட்காந்துருக்காங்க. பாட்டி ஏதோ வெயில காய வச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு வந்து, பாட்டி நீங்க இந்த மாதிரி வெயில இருக்கும்போது சன்ஸ்கிரீன் லோஷன் தடவிக்கோங்க, இல்லைன்னா உங்களோட முகலா கருத்து போயிடும் அப்படின்னு அவளே அப்ளை பண்ணி விடுறா. பாருறா சின்ன குழந்தையா இருந்தவ இப்படி வளர்ந்து என்னைய கவனிச்சுக்கிறாளே அப்படின்னு பாட்டி சொல்லி சிரிக்கிறாங்க. டிராயிங் மாஸ்டர் ஹேஜனுக்கு தனியா ஆர்ட் கிளாஸ் நடத்துறாரு. நேச்சுரல் சினரியோ வரையறதுக்கு மவுண்டைன் மேலாம் ஆச்சுட்டு போய் வரைய சொல்லி கொடுக்குறாரு. நிறைய நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்லி தராரு. ஹெஜினுக்கு அது பிடிக்கல அப்படின்னாலும் பாட்டிக்காக அவங்க இன்ட்ரெஸ்டோட கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வரைஞ்ச டிராயிங் எடுத்துட்டு வந்து பாட்டி கிட்ட காட்டிட்டு ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க. ஹெஜின் அப்போ பாட்டி கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சி டைவிங் பண்ணலாமா பாட்டின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, ரொம்ப டேஞ்சர், என்னாலதான் செய்ய முடியும்னு பாட்டி சொல்லவும், இல்ல நிறைய சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் நம்ம ரெண்டு பேரும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவங்க கையை பிடிச்சிட்டு சேஃப்டியா ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு கீழே குதிக்கிறாங்க. ஹெஜின் அன்னைக்கு பாட்டியோட கை பிடிச்சிட்டே கடல்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. மறுநாள் ஹெஜின் பாட்டியை ஒரு டயக்ராமா வரைஞ்சு கொண்டு வந்து மாஸ்டர்கிட்ட காட்டுறா. இதை பார்த்தோன்னே மாஸ்டர் பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. உன்னோட முழு திறனும் இதுல காட்டியிருக்க, உனக்குள்ள இன்னும் நிறைய இருக்கு, நீ பேசாம ஒரு காம்படிஷன் நடக்குது சியோல, அதுல வந்து கந்துக்கிறியா, ஜெயிச்சா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது, நம்மளுக்குள்ள இவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்னு. வர சார் அப்படின்னு ஒத்துக்கிறா. ஹெஜினும் ஹீரோவும் கிளாஸ் விட்டு வெளில போயிட்டு இருக்கும்போது அந்த டிடெக்டிவ் மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன், ஏய் ஹெஜின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இதை பார்த்தோன்னே ஹெஜின் பயங்கரமா ஷாக் ஆகுறா. நீ போ அப்படின்னு சொல்லி ஹீரோ அனுப்பிட்டு அவன்கிட்ட போய் தனியா பேசுறான். அவன், உன் பாட்டிகிட்ட நிறைய காசு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், எங்க இருக்குன்னு சொல்லு, நான் ஆட்டையை போட்டுறேன் அப்படின்னு சொல்றான். இல்லாட்டி நீ எனக்கு ஆட்டையை போட்டு தரியா அப்படின்னு கேட்கவும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. இதுவரையும் என்னை டார்ச்சர் பண்ணது போதாதா, என்னை விட்டுட்டு என்னோட பாட்டியையும் இப்போ டார்ச்சர் பண்ண வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறா. அதோட என் பாட்டிக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தா உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. எது, உன்னோட பாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் நக்கலா சிரிக்கிறான். ஹெஜின் பாட்டியை பத்தி வரைஞ்சதை கொண்டு வந்து பாட்டிகிட்ட காட்டுறா. பாட்டி பயங்கரமா ஹாப்பி ஆகுறாங்க. சின்ன பிள்ளையில நீ ஏதோ கிரிக்கிட் இருக்கன்னு நான் நினைச்சேன், ஆனா இவ்வளவு நல்ல ஆர்டிஸ்டா நீ வருவேன் நான் எதிர்பார்க்கல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல சாப்பாடு எல்லாம் சமைச்சு தராங்க. காம்படிஷனுக்காக சியோல் போறதுக்கு ஏர்போர்ட்ல பாட்டி மாஸ்டர் ஹெஜின் எல்லாரும் மீட் பண்றாங்க. பாட்டி நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹேஜின், நான் சீக்கிரம் வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட சன்ஸ்கிரீன் லோஷன் கொடுக்குறா. எப்போதும் வெயிலில் போனால் இதை போட்டுட்டு போயிடலன்னா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னு சொல்றா. பாட்டி உடனே ஹாப்பியா, நான் இதை ஃபுல்லா யூஸ் பண்றேன், நீ நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள ஹெஜினும் மாஸ்டரும் போனதுக்கு அப்புறமா ஹீரோ ஓடி வரான். பாட்டி உடனே, அவ இப்பதான்ப்பா கிளம்புனா, ஐயோ பார்க்க முடியலையா, சரி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி பாட்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. காம்படிஷன் நடக்கிற இடத்துல டிடெக்டிவ் மாதிரி ட்ரெஸ் பண்ணவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹெஜின்காக. ஹெஜின் வந்து அவ கையில இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டு, இனிமே என்ன டார்ச்சர் பண்ணாத, என் பாட்டியையும் பார்க்க வராத அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிடுறா. காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கா ஹெஜின். அப்போ மாஸ்டர் பக்கத்துல இருக்கிறவரோட கதை பேசிட்டு அங்கேயும் சுத்திட்டு இருக்காரு. ஹீரோ ஏர்போர்ட்லயே உட்காந்துட்டு அன்னைக்கு யார்கிட்ட அவ்வளவு அவசரமா பேசியிருப்பா, பயங்கரமா திட்டிட்டு இருந்தாலே அப்படின்னு கால் ஹிஸ்டரி ஓபன் பண்ணி அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பாக்குறான். அத ஃப்ரெண்டே அட்டன் பண்றா. என்னென்னலாம் நடந்தது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டு அவங்க கிட்ட சொல்லிடுறா ஃபுல்லா. ஹீரோயின் காம்படிஷன்ல டயக்ராம்லாம் வரைஞ்சிட்டு அதிலே ஒரு நோட் பேட்ல எழுதி வச்சிருக்கா, இனிமே நான் பாட்டியை பார்க்கறதுக்கு ஊருக்கு வரமாட்டேன், நான் என்னோட லைஃபை தேடி போக போறேன், எனக்கு அங்க சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை இருக்கிறதுக்கு, பாட்டியை ஏமாத்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது, நீங்க தான் மாஸ்டர் என்னோட பாட்டியை பார்த்துக்கணும், எனக்கு இந்த லைஃப் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா.
இதை பார்த்தோன்னே மாஸ்டர் அங்கேயும் தேடி பாக்குறாரு ஹெஜின் எங்கேயாவது கிடைப்பாளான்னு, ஆனா எங்கேயும் கிடைக்கல. அங்கிள் பாட்டி கிட்ட தயங்கி தயங்கி ஏதோ ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து குடுக்கறாரு. இதை பாருங்க டிஎன்ஏ ரிப்போர்ட், உங்களுக்கும் ஹெஜனுக்கும் செட்டே ஆகல, அவ வேற யாரோடைய பொண்ணோ, அவ உங்களோட பேத்தின்னு சும்மா இங்க நடிச்சிட்டு சுத்துறா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோடனே பாட்டி பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவ என்னோட பேத்தி தான், இந்த போலீஸ்காரங்க கொடுக்குற டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாம் நான் நம்ப மாட்டேன், இந்த வெறும் ஷீட்டெல்லாம் வச்சு எங்களோட பந்தத்தை முடிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கிளும் உங்களோட ஆசை என்னவோ அதே மாதிரி நடத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் அந்த ரெண்டு பசங்களையும் தேடி வரா, என்னோட ஃப்ரெண்டை கொடுங்கடா, எங்கடா வச்சிருக்கீங்க ஃப்ரெண்டை, எதுக்குடா அவளை அடிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்கறா. அந்த பசங்க இவளையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் அவளோட ஃப்ரெண்டு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ அந்த ரெண்டு பசங்களும் ஹெஜினையும் அவளோட ஃப்ரெண்டையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் ஹீரோ போலீஸ்காரங்களோட வந்து ஹெஜினையும் அவளோட ஃப்ரெண்டையும் காப்பாத்திடுறான். போலீஸ் ஹெஜினை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை கேட்டோன்னே பாட்டி அங்கிள் ஓடி வராங்க. என்னோட பேத்தி எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா, நான் அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு பாட்டி ஹெஜினை கை பிடிச்சி அழைச்சிட்டு போக பாக்குறாங்க. ஹெஜின் உடனே, சாரி பாட்டி, நீங்க என்னோட உண்மையான பாட்டியே கிடையாது, நான் இவ்வளவு நாள உங்களை ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் தான் ஒரு பேக் ஸ்டோரி சொல்றாங்க. பாட்டியோட உண்மையான பேத்தி ஹெஜினை அவங்களோட அம்மாவே சின்ன வயசுல கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஹெஜின் பயங்கரமா அழுதுருப்பா, என்ன பாட்டியோட அனுப்புங்க, நான் அங்கிளை பாக்கணும், தோயாவை பாக்கணும் அப்படின்லாம். ஆனா உங்க அம்மா, நான் உன்னோட அம்மா அடி, என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்தி வச்சிருப்பாங்க. அவ ரொம்ப சோகமா தான் வாழ்வாங்க. அங்க டிடெக்டிவ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தவரு ஹெஜின் அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்ட். ஹெஜினை கூட்டிட்டு வந்ததுல இருந்து அவரு, எதுக்கு இந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்க, ஏற்கனவே நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, இவளையும் சேர்த்து எப்படி வளர்க்க முடியும் அப்படின்லாம் திட்டிட்டு இருப்பாரு கார் ஓட்டிட்டு இருக்கும் போது. அப்போ ஹெஜினோட அம்மா, நீ சூதாடுறது குடிக்கிறதெல்லாம் நிறுத்தினாலே நம்ம கிட்ட காசு இருக்கும், ரெண்டு குழந்தையும் நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கலவரத்துல அவங்க காரை ஒழுங்கா ஓட்டாம ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அப்போ பாட்டியோட உண்மையான பேத்தி ஹெஜினும் அவங்களோட மருமகளான ஹெஜினோட அம்மாவும் இறந்துருப்பாங்க. டிடெக்டிவ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கிறவனோட உண்மையான பொண்ணு பேரு யோன்சோ. அதுதான் இப்போ ஹெஜின் மாதிரி நடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின். அவளோட பேர்ல சின்ன வயசுல இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாரு. அந்த பணத்தை வாங்கறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு பொண்ணுங்களோட பேரையும் மாத்திருப்பாரு. செத்து போனது தன்னோட பொண்ணு ஹியூன்சோ அப்படின்னு சொல்லி நிறைய பணம் வாங்கியிருப்பாரு இன்சூரன்ஸ்காரன் கிட்ட. அதோட அவ கையில இருக்கிற பிரேஸ்லெட்டையும் எடுத்து யூன்சோ கையில போட்டு, இனிமே நீதா ஹெஜின்னு சொல்லி ஹீஜினாவே அவ வளர்ந்துருப்பா. இந்த உண்மையெல்லாம் பாட்டி கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஹெஜினோட உண்மையான நினைவிடம் எங்க இருக்கோ அங்க போய் பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அங்க மயங்கியே கீழே விழுந்துருவாங்க. அங்கிள் தான் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாரு. ஆல்மாராப்ட பண்ணதுனால ஹீரோயினை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. ஹீரோ ஹீரோயினோட நினைப்புலயே சுத்திட்டு இருப்பாரு. ஜெயில உட்காந்து ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க, சின்ன வயசுல ஹெஜின் வீட்டுக்கு வந்தது, அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனது, ஹெஜின் அதுக்கப்புறம் தோயா அங்கிள் பாட்டி பத்தி எல்லாம் டயக்ராம் வரைஞ்சு சொன்னது, இதெல்லாம் வச்சுதான் அவ பாட்டி கிட்ட உண்மையான ஹெஜின் மாதிரி நடிச்சிருப்பா. டிராயிங் மாஸ்டர் பாட்டி வீட்டுக்கு வந்து அவர் என்ன கடைசியா டிராயிங் பண்ணாலோ காம்படிஷனுக்கு அதையும் கொடுத்துட்டு அவ பிரைஸ் வின் பண்ணிருப்பா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் அதையும் கொடுத்துருப்பாரு. பாட்டி இதெல்லாம் என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க, எடுத்துட்டு போங்க அப்படின்னு கத்துவாங்க. ஆனாலும் நீங்க நல்லா இருக்கணும்னு தான் அவ நினைச்சா, கடைசியா ஒரே ஒரு தடவை அவ என்ன வரைஞ்சிருக்கான்றது திருப்பி பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் போனதுக்கு அப்புறம் பாட்டி அதை திறந்து பார்ப்பாங்க. அதுல பாட்டி ரெண்டு ஹேஜினையும் கையில வச்சிருக்கிற மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கும். இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப மனசெல்லாம் கஷ்டமாயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பா. காலேஜ்லாம் போயிட்டு டயக்ராம் அப்பப்போ வரைஞ்சிட்டு பார்ட் டைம் ஜாப் பண்ணி நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பா. அப்போ வேலை பார்க்குற இடத்துக்கு அங்கிள் ஒரு நாள் வருவாரு. என்ன அங்கிள், என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியமா போய் உட்காருவா. உன்னை தேடி பாட்டி வந்தாங்களாமா அப்படின்னு அவர் கேட்கவும், பாட்டியா, அன்னைக்கு பார்த்ததோட சரி அங்கிள், போலீஸ் ஸ்டேஷன்ல, அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவும் இல்லை, அவங்கள பத்தி பேசவும் இல்லையே, என்னாச்சு பாட்டிக்கு, ஏதாவது உடம்பு சரியில்லையா, நல்லா இருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான், பாட்டியை நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தேன், அப்பப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதி வருதுன்னு, ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்கள ஹாஸ்பிட்டல்ல காணும், எங்க ஒன்ன தேடி வந்திருப்பாங்களோன்னு நினைச்சுதான் ஒன்ன தேடி நான் இங்க வந்தேன், இப்ப என்ன பண்றது, பாட்டியை நான் எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க பாட்டிக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டி அட்மிட் ஆயிருந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பாப்பா. அதுல குட்டி ஹேஜினோட காணவில்லை அப்படின்ற போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் ஹெஜின் செத்துட்டா அப்படின்றத அவங்க மனசை ஏத்துக்காம அவ தொலைஞ்சு போன இடத்துல போய் தேடிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவ நினைச்சுக்கிட்டு அங்க போய் தேடுவா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த பாட்டியை பார்த்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவர் மட்டும், இந்த பாட்டியை நான் பார்த்துருக்கேன், லூஸ் மாதிரி அது இதையும் வளரிட்டு அங்கேயும் சுத்திட்டு இருக்கோம், கண்டிப்பா இந்நேரம் எங்கேயாவது போய் செத்துருக்குமா, நீ எதுக்கு தேவையில்லாம சர்ச் பண்ணிட்டு இருக்க அந்த பாட்டியன்னு சொல்லுவாரு. அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்ற அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு, நீ யாரியா, நீ என் பாட்டியை செத்து போயிருப்பாங்கன்னு சொல்றது, வாயை மூட்டு போயா, லூசு பயலே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நடந்து போயிட்டு இருப்பா. அப்ப பாட்டியோட குரல் அவளுக்கு கேட்கும், வாங்க சீ டைவிங் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கத்திட்டே போயிட்டு இருப்பாங்க ரோட்ல. பாட்டியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் கூப்பிட்டு நிறுத்தி பாப்பா. அது உண்மையா நம்ம பாட்டியாதான் இருக்கும். ஹீரோயினை பார்த்தோன்னே ஹெஜின் என்ன விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லி அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்தோன்னே நான் உங்களை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன் பாட்டி, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவா.
அவங்கள கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பா. அந்த நேரத்துல அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா வீடு பழைய மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவளோட பழைய வீட போய் பாப்பா. அந்த வீடை தான் ஏற்கனவே வித்துட்டாங்களே, ஆனா அதுல யாரும் குடி வந்திருக்க மாட்டாங்க. அங்க யாரும் அலோடு இல்ல அப்படின்ற போஸ்டர் மட்டும் ஒட்டி இருக்கும். இதனால அங்கிள் அந்த லேண்ட் புரோக்கர்கிட்ட போய், கொஞ்ச நாள் எங்களுக்கு அந்த இடத்த வாடகைக்கு விடக்கூடாதா, பாட்டி உயிரோட இருக்கிற வரையும் அங்க இருந்துட்டு போட்டுமே, அது வேஸ்டா தானே, யாரும் யூஸ் பண்ணாம இருக்கு அப்படின்லாம் கேட்பாரு. இல்லங்க, யார்ட்டையும் வித்துட்டேன், அவங்க எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்லாம் லேண்ட் புரோக்கர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவாரு. உங்களால முடியுங்க, நீங்க நினைச்சா முடியும் அப்படின்னு சொல்லி அங்கிள் அழ ஆரம்பிச்சிருவாரு. சரி, பாட்டிக்கு மேல உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா, எனக்கும் தான் இருக்கு, நான் எப்படியாவது உங்களுக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு ஒத்துப்பாரு. வீட்டை பழையபடி மாத்துறதுக்காக அங்கிள், ஆன்டி அப்புறம் ஹீரோயின் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. தோயாவோட நினைப்புக்காக ஒரு குட்டி பண்ணிக்குட்டியும் ஆச்சுட்டு வந்து விடுவாங்க. அங்கிளும் அவரோட ஒய்ஃபும் பயங்கரமா பயந்துட்டு இருப்பாங்க, எங்க பாட்டி வந்து நம்மள நினப்பு இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு. அதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு லேண்ட் புரோக்கர் வர, எப்போதும் போல ஒருத்தவங்க தூக்கி அழுக்கு தண்ணியெல்லாம் ஒரு மூஞ்சில எரிச்சிருவாங்க. வந்ததுக்கு இது ஒரு குத்தமா அப்படின்னு நினைச்சிட்டு அங்க அவரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. பாட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அங்கிளும் அவரோட ஒய்ஃபும் நிக்கிறத பாத்துட்டு, எதுக்குடா என்ன வீட்டுக்கிட்ட நீ வெட்டித்தனமா நின்னுட்டு இருக்கா, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாடா நம்மளுக்கு அவங்க ஞாபகத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு ஹாப்பியா போவாங்க. இதே மாதிரி கொஞ்ச நாள் போகுது, பாட்டி எப்போதும் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பப்போ அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடுது வயசாகிறதுனால, ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க. பெயிண்ட் எடுத்த ஒருத்தவங்க மூஞ்சில ஒருத்தவங்க வரைஞ்சிக்கிட்டு, அவ டிராயிங் வரையதை இவங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டு, இந்த மாதிரியே லைஃப் போயிட்டு இருக்கு. அப்போ அங்கிளும் அடிக்கடி வந்து பாட்டியை பார்த்துட்டு போறாங்க. ஒரு நாள் அங்கிள் வரும்போது ஹீரோயின், அங்கிள் ஸ்கை பெருசா இல்ல சீ பெருசா அப்படின்னு கேட்கவும், என்ன ஸ்கை தான் பெருசு அப்படின்னு அங்கிள் சொல்லுவாரு. இல்ல அங்கிள், சீ தான் பெருசு, சீ இருக்கிறதுனால தானே ஸ்கைக்கே அழகு அப்படின்னு சொல்லுவா. நீ என்னமோ சொல்றமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஹீரோயின் ஒரு நாள் சாங்ஸ் கேட்கலாம் ரெக்கார்டர் எடுத்து ஆன் பண்ணா, அதுல பாட்டி பேசி வச்சிருப்பாங்க. முன்னாடியே பேசி வச்சிருந்த அந்த கேசட் ஓடிட்டு இருக்கும். எனக்கு முன்னாடியே தெரியும் நீ உண்மையான ஹெஜின் கிடையாது அப்படின்னு. அன்னைக்கு ஒரு நாள் சீ பெருசா ஸ்கை பெருசான்னு நான் கேட்கும்போது நீ சீன்னு சொல்லாம ஸ்கைன்னு சொன்ன, அப்போவே எனக்கு மனசுல கொஞ்சம் நீ என்னோட ஹெஜனா இருக்க மாட்டியோன்னு தோணுச்சு. ஆனா அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்டேன், அது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்டேன். நான் சாவுற வரையும் நீ நான் உண்மையான ஹெஜன் கிடையாது அப்படின்ற விஷயத்த என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். என்னோட பேங்க் பாஸ்போர்ட் நம்பர் நீ அன்னைக்கு தொலைஞ்சு போன பத்தியா, அந்த டே தான் அப்படின்னு அவங்களோட பேங்க் சீக்ரெட் நம்பர்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டோடனே ஹீரோயின் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுவாங்க. கொஞ்ச நாள் ஆகுது, பாட்டிக்கு ரொம்ப முடியாம போறதுனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அப்போ பாட்டி முழிச்சு யுன்சையா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பாட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போகும்போது, நீ என்னோட ஹெஜின் தான் எப்போதுமே, யுன்சையா கிடையாது, நம்ம பிளட்டால ரிலேட் ஆகலைனாலும் மனசால நீ என்னோட பேத்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட தொழில் சீ டைவிங்கா இருந்துச்சு, ஆனா உன்னோட தொழில் இந்த மாதிரி கஷ்டமானதா இருக்கக்கூடாது, நீ ஆர்டிஸ்டா உனக்கு பிடிச்சதை செய்யணும், நீ ரொம்ப நல்லா வாழணும், நல்ல லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஹெஜின ஹெவன்ல போய் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஆனா ஹெவன்ல கூட நான் உன்னை மறக்க மாட்டேன், நல்லபடியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்துருவாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுவா. ஹெஜினும் பாட்டியும் ஹெவன்ல மீட் பண்ற மாதிரி டயக்ராம் வரைஞ்சிருப்பா. அது மட்டும் இல்லாம பாட்டி, அங்கிள், தோயா அப்படின்னு எல்லாரையும் நல்லபடியா வரைஞ்சி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருப்பா. அந்த எக்ஸிபிஷனுக்கு மாஸ்டரும் வருவாரு. பரவாயில்லையே, ரொம்ப நல்லா டயக்ராம் வரைய கற்றுக்கிட்டியே அப்படின்னு சொல்லவும், இல்லை மாஸ்டர், உங்கள்கிட்டேருந்து தான் எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சது, ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த கிராமமே அந்த எக்ஸிபிஷனை சுற்றி பார்க்குற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.